மரண தண்டனை, சட்டப்படி அவர் வந்து மரண தண்டனை விதிக்கணும். அதை வந்து எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கணும். இல்ல சார், அதாவது விஜய் ஆண்டனி சார் மட்டும்தான் தைரியமா துணிச்சா ட்விட்டர் போட்டிருக்காரு. அவன அதே ட்ரெயின்ல சார் அவரே திட்டுறாங்க. சில நான் பார்த்த ஒரு யூடியூப் சேனல்லாம் அவ்வளவு கேவலமா பேசி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன தேவைன்னு தெரியல. காதல் தப்பு இல்லை சார், அது எந்த வயசுல வருது, என்ன வகையா வருது அப்படின்றதுதான் முக்கியம். இயற்கையாக ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒத்து போய் அன்பாக அந்யோன்யமாக இருக்கிறது தப்பே இல்லை சார். அப்படி இருந்தால் தான் உலகம் சுத்தும். நீங்கள் நான் நிம்மதியாக பேச முடியும், நீங்கள் நிம்மதியாக பேச முடியும். சில வலுக்கட்டாயமாக நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும், பிடிக்கலனாலும் லவ் பண்ணி தான் ஆகணும். ஒரு 18, 16, 17 வயசில் எடுக்கிற முடிவு வந்து 21 வயசில் தப்பாக தெரியும் சார். அப்படி தப்பாக தெரிகிறப்ப நீ 18 வயசில் எடுத்த முடிவு அதை தான் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறது தப்பு. நான் மக்களில் ஒருவன் தான் சார். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவருக்கு மரண தண்டனை, சட்டப்படி அவர் வந்து மரண தண்டனை விதிக்கணும். அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும். இது இந்த மாதிரி தப்பு பண்ணணுன்ற தைரியம் பலருக்கு வராமல் இது ஒரு முன்னுதாரணமாக மாறணும். இதுதான் கரெக்டாக சொன்னீங்க. எல்லாருக்கும் தெரியாத விஷயம், மன்சூர் அலிகான் சார் வந்து ஒரு டான்சர், சினிமாவில் யூனியன் மெம்பரே அவர். முன்னாடி சைட் டான்சர் அப்படிலாம் இருந்த ஒரு மனுஷன்தான். கேப்டன் பிரபாகரனில் செல்வமணி சார் தான் அவர் ஒரு பெரிய நடிகராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் பண்ணி வச்சார். நான் எனக்கு அவர் டான்சர்ன்றது தெரியுன்றதால அப்ரோச் பண்ணேன். இந்த படத்தில் அந்த இடம் அந்த மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டார். ஆனால் அவர் ரொம்ப குழந்த மாதிரியான ஒரு மனுஷன்தான். நீங்கள் பார்க்குறீங்களே அந்த தக் லைஃப் மன்சூர் அலிகான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இருக்க மாட்டார். என்ன குட்டி குட்டி விஷயத்துக்கெல்லாம் அடம்பிடிப்பார். நான் இந்த ஸ்டெப் இப்படி ஆடுறேனே அப்படிலாம் இல்லை, நான் கதை இப்படி தான் போவோம், இந்த படத்துக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி அது குட்டி குட்டி பேச்சுவார்த்தை மட்டும்ங்க தவிர, இஸ் அ பிரில்லியன்ட் அண்ட் கோல்டன் மேன். அவரோட ஒர்க் பண்ணிங்கன்னா தெரியும், அவ்வளோ நேர்மையான ஒரு நடிகர். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். இந்த சாங் ரொம்ப ஃபன்னாக வந்திருக்கு. எனக்கு புதுசது இப்படி ஒரு பாட்டு. சாம் லிரிக் எழுதியிருக்காரு, அவரே பாடியிருக்காரு மியூசிக் பண்ணி. மன்சூர் அண்ணன், கூல் சுரேஷ் இந்த சாங்கில் இருப்பாங்க. கதைக்குள்ளே வர ஒரு பாடல், கதையில் திணிப்பாக இதை வைக்கலை. எதனால் இந்த பாடல் வருது எனக்கு, இந்த மாதிரி சாங் வந்து நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக பண்ணதில்லை. திரௌபதியில் மட்டும் ஒரு இடம் பண்ணியிருந்தேன், அதுவுமே தேவையாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். அது இது கொஞ்சம் நேற்றே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், நீங்கள் என்ன இப்படி பாட்டு வச்சுருக்கீங்க அப்படிலாம். படம் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். அது ஒரு படத்துக்கு தேவையான இடத்துல வர பாடல். அது நரகாசுரனுங்க, பகாசுரன் வேற நரகாசுரன் வேறங்க. என்னங்க எல்லாத்துக்கும் ஒரே சூரன்ற கதையில் வருதுல்ல, அதனால சொல்ல வரோம். இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 5-6 வயசில் இருக்கிற பத்திலேருந்தே தீபாவளி கொண்டாடி தாங்க இருக்கேன். திடீர்னு இன்னைக்கு வந்து வடநாடு, எல்லாத்தையுமே வடநாட்டுக்காரங்க லைட்டாக நமக்கு என்ன இருக்குன்னே தெரியல. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பற்றி பேசுனதால் அப்படிலாம் இல்லைங்க, பட்டாசு வெடிங்க, கவர்மெண்ட் சொல்கிற டைமில் வெடிங்க. அவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா மாசு கட்டுப்பாட்டுக்காக தான் இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. பட்டாசு வந்து கம்மியாக வெடிங்க, புகை மண்டலம் அதிகமாக சூழ்ந்து தான், ஓசோன் லேயர் பிரச்சனை, அது என்னென்னமோ பிரச்சனைலாம் இருக்குது. அன்புமணி அண்ணன் கூட நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காரு கால மாற்றத்துக்காக, கிளைமேட் சேஞ்ச், நிறைய பிரச்சனை இருக்குது நமக்கு. அதனால தான் சொல்கிறாங்க, அதெல்லாமே எடுத்துக்கிட்டு அளவாக பட்டாசு வெடித்து சேஃபாக கொண்டாடுங்க. வடநாட்டு ஃபங்க்ஷன்லாம் இல்லைங்க, நீங்கள் வேறு இந்தியர்களை ஒன்றிணைக்கிற ஒரு விழா தீபாவளி. இந்தியா ஃபுல்லாக கொண்டாடக்கூடிய, அனைத்து மத மக்களாலையும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா தீபாவளி. இல்லை இந்த மைக்கை நீங்கள் யார்கிட்ட நீட்டினாலும் பேசுவாங்க, சொல்லாதவங்க கிட்ட போய் தயவுசெய்து மைக்கை நீட்டி கேளுங்க. நன்றி. தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?